don't stop her, don't stop her. Shivering. She was all shivering. And what else is happening? Your whole body is shivering and every pain has left you. Every pain left. எனக்கு வலி எல்லாம் போயிட்டு எல்லா வலியும் சோமாச்சு. என்னால ஃப்ரீயா நடக்க முடிஞ்சது. என்னால ஃப்ரீயா நடக்க முடிஞ்சது. I can walk freely. You can walk freely now. Your mommy is thanking God. How many of you want to thank Jesus? எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்தணும்? Let's all stand and thank him. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி எழுந்து கரங்கள் Come on, let's all stand and thank him. Oh, thank you Jesus. நன்றி இயேசுவே. 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 Is there a difference in your size of your leg? கால் பாருங்க. I'll tell you why she's limping. Listen, the limp is because when she had an operation, one leg is bigger longer than the other leg. The operation பண்ணும்போது ஒரு கால் நீளமா ஒரு கால் கட்டையாச்சு. அதனால தான் இப்படி நடக்கும்போது கொஞ்சம் இப்படி நொண்டி இப்படி ஒரு மாதிரி லிம்ப் பண்ணி நடக்கறாங்க. So shall we believe for a leg to grow? இப்போ நம்ம நம்பலாமா அவங்க கால் ஒரே மாதிரி ஆகணும்னு? Shall we believe for the shorter leg to grow? அங்க கால் நேரா ஆகணும் நம்ம எல்லாம் நம்புவோமா? Hello, are you ready? Ella readya? Shall we pray to Jesus for the leg to grow? ஆண்டவர் இயேசுவிடம் அந்த கால் வளர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். I know a place called Tanjavur. தஞ்சாவூர்ல one nun was walking just like her. இவங்கள மாதிரி ஒருத்தங்க நடந்துட்டு இருந்தாங்க. And her leg was shorter by 2 inches. அவங்க கால் ஒரு கால் வந்து 2 இன்ச் கட்டையா இருந்தது. Because when she was 9 years old, she had a TB in her bone. 9 வயசா இருக்கும்போது ஒரு எலும்புல வந்து டிபி வந்திருந்தது. So there was a difference in her leg. அதனால அந்த கால்ல வித்தியாசம் இருந்தது. And she had to wear two different shoes. அதனால ஒவ்வொரு காலுக்கும் வித்தியாசமான ஷூ போட வேண்டியிருந்தது. One shoe with 2 inches more heel than the other one. ஒரு ஷூவுக்கு 2 இன்ச் கூடுதல் வச்சு போட வேண்டியிருந்தது. So she is also wearing two different shoes. இவங்களும் ரெண்டு டிஃபரண்ட் ஷூஸ் தான் ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் வித்தியாசமா தான் போட்டுருக்காங்க. And we were praying to Jesus. நாங்க ஆண்டவர் இடத்துல ஜெபித்துட்டு இருந்தோம். Jesus has given us the authority to command things and it shall obey us. ஆண்டவர் இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு கீழ்ப்படிய வேண்டும். And praise God, we got it on the camera. நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதை நாங்க கேமராவில் எடுத்தோம். The sister's leg grew by 2 inches within 3 minutes. 3 minutes ல அந்த சகோதரியுடைய கால் 3 இன்ச் வளர்ந்தது. I saw a living God. நான் உயிருள்ள வாழும் கடவுளை நான் கண்டேன். My God is alive. என்னுடைய கடவுள் உயிரோடு இருக்கிறார். I have not seen my God. நான் என் கடவுளை பார்த்ததில்லை. But I know his word. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையிலே உயிரோடு இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். This is the living word. இதுதான் உயிருள்ள வார்த்தை. Of the living God. உயிருள்ள கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உயிருள்ளது. The spirit of God will manifest his glory. நாம் விசுவாசித்தால் ஆண்டவருடைய ஆவியானவர் அதை தெரிவிளாக நமக்கு காட்டுவார். This baby, who is a neighbor of that baby? இவங்க பக்கத்துல வந்து வாங்க. Come. Thank God we got new compounders coming into the kingdom of God. How many of you want to be the compounder of Jesus? எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவுக்கு நான் கம்பவுண்டராக இருப்பேன், மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன் அப்படினு சொல்றவங்க? I am a compounder. நான் ஒரு கம்பவுண்டர். She is a compounder. இவங்க ஒரு கம்பவுண்டர். But praise God, Jesus is the doctor. ஆனா ஆண்டவர் இயேசு தான் டாக்டர். The doctor says, use my word as a medicine and open your mouth and speak it and believe it and I will perform the surgery. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் வார்த்தையை நீ நம்பி, என் வார்த்தையை உன் வாயில் இருத்தி நீ பேசு, அப்போது நான் அந்த அறுவை சிகிச்சையை செய்வேன் என்று சொல்கிறார். And thank God he did not use my hands. ஆண்டவருக்கு நன்றி, என்னுடைய கரங்களை நான் பயன்படுத்தவில்லை. He used the hands of these two children who are crying and praying and saying, Jesus, I believe. இந்த ரெண்டு அருமையான பிள்ளைகளும் அவங்க கண்ணீர் சிந்தி அழுது, ஆண்டவர் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் கரத்தை நீட்டினார்கள். My friend, when your heart is not corrupted. அன்பான நண்பர்களே, உங்களுடைய இதயம் மாசுபடாமல் இருந்தால்,
When you open your mouth and pray, நீங்க வாயை திறந்து ஜெபிக்கும்போது, sickness has to leave. நோய்கள் கண்டிப்பாக விலக வேண்டும். Satan has to leave. சாத்தான் விலகி ஓட வேண்டும். Every work of the devil has to leave. சாத்தானுடைய எல்லாவிதமான தீய சக்திகளும் விலகி செல்ல வேண்டும். It's all going to depend on your heart condition. அது எல்லாமே உங்கள் இருதயத்தினுடைய நிலைமையை பொறுத்து தான் இருக்கும். Praise God. Praise the Lord. Are you ready? நீங்க எல்லாம் ரெடியா? Are you ready? எல்லாம் ரெடியா? To see with your eyes the leg grow. இந்த கால் வளர்வதை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். How many inches is it short? Is it short by 1 inch? Yeah, sit down on the chair. Just pull the chair in front. Now thank you Lord. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். For the miracle that you are going to perform now. இப்போது நீர் செய்யக்கூடிய இந்த அற்புதத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Amen. Amen. Which one is shorter? இந்த கால் இந்த கால். Which leg right is shorter? Leg. Left. Come here. Hold her hand. Is your back pain also gone? Back. Yes. Yeah. Now it's going to grow. Okay. Are you ready? Leave this hand. Okay. Are you ready? You can put your hand on her head, Baba. Okay. You can take the baby and do it. Don't worry. Okay. Don't cry, baby. Oh. He will also be on the video. Praise God, when he grows, he will see himself. Hey, I was deaf, but praise God, that day Jesus healed me. Close your eyes. Oh Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I thank you, I praise you. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை போற்றுகின்றேன். You have healed my sister's back. நீர் இந்த அருமையான சகோதரியுடைய முதுகு இடுப்பு இவற்றை நீர் குணப்படுத்தி இருக்கின்றீர். You healed the hip. அவங்களுடைய இடுப்பை சோப்படுத்தி இருக்கிறீர். The new ligament has come. அவங்களுக்கு புதிய லிகமெண்ட் அங்க வந்திருக்கிறது. New cartilage has come. அவங்களுக்கு உள்ள எலும்புக்குள்ளே உள்ள அந்த மஜ்ஜை எல்லாம் வளர்ந்திருக்கின்றது. I thank you Lord that the joint is intact. ஆண்டவரே அந்த ஜாயிண்ட் இடுப்பு மூட்டு எல்லாமே சரியாக இப்போது பொருந்தி இருக்கிறது. I thank you Lord your precious blood Jesus has sealed that joint. ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் அவருடைய ஜாயிண்ட் எல்லாம் ஒன்றாக பொருந்தும்படியாக செய்திருக்கிறது. And the joint is completely healed. அவருடைய அந்த மூட்டு முழுமையாக ஜாயிண்ட் இப்போது குணமடைந்ததற்காக நன்றி. Father God, அப்பா பிதாவே, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், now I pray. நான் இப்போது ஜெபிக்கின்றேன். Lord, இயேசுவே, I command. நான் இப்போது கட்டளையிடுகின்றேன். The bone. இந்த எலும்புக்கு to grow now. இப்போது வளரும்படியாக. Muscles. அவங்களுடைய தசைகள். Grow now. இப்போது வளரும்படியாக. Tissues. அந்த திசுக்கள். Grow now. வளரும்படியாக. In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Lord. அப்பா பிதாவே. You said. நீர் சொல்லியிருக்கிறீர். I can speak to the mountain. நான் மலையிடம் பேச முடியும். In the same way. அதே போல். I can speak to this leg. இந்த காலிடம் நான் பேசுகின்றேன். Come on leg. காலே இப்போது. In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், grow. இப்போது நீ வளர்ந்து, and be equal. இப்போது நீ வளர்ந்து, and be equal. Be equal. மற்ற காலை போல் அதற்கு சரியாக இணையாக நீர் இப்போது வளர்ந்து, with the other leg. அடுத்த காலை போல் நீர் வளர்ந்து நில். Oh Spirit of God, பரிசுத்த ஆவியானவரே, you are the one. நீர் தான். Who gave life to Jesus's dead body? ஆண்டவர் இயேசுவின் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்தவர். And right now Lord Jesus, இப்போது ஆண்டவர் இயேசுவே, your power is flowing into this bones. இந்த எலும்புகளுக்குள் உமது வல்லமையானது பொழிந்து கொண்டிருக்கின்றது. Into this muscles. இந்த சதை நார்களுக்குள் உமது வல்லமையானது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. And making this leg grow. இந்த காலை இப்போது வளர செய்து கொண்டிருக்கிறது. Hey baby, the leg is growing now. இப்போது இந்த கால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. The leg is growing now. இப்போது இந்த கால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. The power is flowing into your body now. இந்த ஆண்டவருடைய வல்லமை இந்த உடம்புக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. Thank you Jesus. ஆண்டவரே நன்றி. Thank you Jesus. இயேசுவே நன்றி. Thank you Jesus. ஆண்டவரே நன்றி. Thank you Jesus. இயேசுவே 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 நன்றி. Praise you Jesus. மை போற்றுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Come on keep thanking Jesus. நன்றி நன்றி சொல்லு. நன்றி. Can you tell me what's happening to your leg? என்ன நடந்துச்சு கால்ல? அப்படி கால் அப்படி நல்லா அப்படி ஷேக் ஆகி அப்படி
It was shaking and it was moving. It was shaking and moving. Yes. It was not. Come on, stand up. Endruge. How do you find? Sorry? Sorry? Almost it's okay. There's no gap? Nerulinga. Keep that other leg straight. Rendu kalai nerulinga. How what's the difference now? Much high difference. Now almost okay. Ippo yes. Ippo equal a irukku. Nera nera. Romba. Hardly any difference. Yes, much almost before much difference like this now. Oh, you and keep it like this and now you are flat. Oh my god. Flat-a vechirukanga kaala. Munnala thooki irundhadhu ipo vandhu flat-a vechirukanga kaala. She's saying she would keep one leg straight and the other one on the toes and now she can put both the legs together and she can stand straight. முன்னால ஒரு காலை இப்படி உயர்த்தி வச்சிட்டு தான் நிக்க முடியும் அவங்களை இப்படி தூக்கிட்டு ஹவ் யூ வுட் ஸ்டாண்ட் அப் நிக்கறீங்க ரெண்டு காலையும் வச்சிருக்காங்க ஒன் லெக் லிஃப்டட் அப் ஷி ஹட் டு டச் ஹர் டோ டு கெட் இன்டு தி லெந்த் ஆஃப் தி अदर லெக் அடுத்த காலுக்கு வைக்கும்போது இன்னொரு கால் இப்படி வச்சாதான் அண்ட் நவ ஷி கேன் கீப் போத் தி லெக்ஸ் ஃபிளாட் நவ ஷி கேன் கீப் போத் தி லெக்ஸ் ஃபிளாட் அண்ட் ஷி கேன் ஸ்டில் ஸ்டாண்ட் ரெண்டு காலையும் ஃபிளாட்டா வச்சி இப்ப உங்களுக்கு நிக்க முடியும் Sorry. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Lot of difference. What exactly happened when the prayer was going? Prayer. No. Someone was shaking my legs, my muscles. Like that. Yes. The legs were shaking. Shaking. And it was. You can't explain. Yeah. Was that good? Yes, it was very good. Hi, compounder. அவங்களுக்குள்ள அந்த வல்லமை இறங்குறது மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப இதாகிறது மாதிரி தெரிஞ்சு So the power was flowing through these three girls into a body. Hey, you want to talk to your friend? Go ahead and talk. Those who don't talk to the friend but they talk to Jesus, they have power in their hands.